வணக்கம் அன்பர்களே, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் எனும் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வும் வளமும் நிகழ்ச்சி அபரோஷ நிறுவன ஏற்பாட்டிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது சரியாக சொல்ல போனோமானால் 33 ஆண்டுகளை நாம் நெருங்கிவிட்டோம் என்ற தகவலை உங்களுடன் பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி தான். முதலில் முகமன் கூறுங்க டாக்டர். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகளாவிய நிலையில இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மங்களமும் சௌபாகியமும் உண்டாக வேண்டும் என்று மனதில் நிறுத்தி நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அபரோஷ நிறுவனர் மணியல் ஜோதிட கலை என்றிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செவன் முனைவர் கோ பரமசிவம். டாக்டர், இப்போது அபரோஷ நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய நிகழ்ச்சிகளிலே பல பொருள்களை நாம் கோடி காட்டியிருக்கின்றோம், ஒவ்வொரு வாரமும் முன்னிலைப்படுத்தியும் வருகின்றோம். அதையெல்லாம் பேசுவதற்கு முன்பாக மனிதநேய அடிப்படையிலே ஒரு ரெண்டு ஒரு தகவலை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த அங்கத்துக்கு போவோம். நீங்க அடிக்கடி சொல்றீங்க இல்லையா ஆன்மீக சிந்தனை செம்மல் அப்படின்னு, அவர் சொல்றது எல்லாருக்கும் வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா எனக்கு வந்து உள்ளுக்கு புத்துற மாதிரியே இருக்குங்க. அது அந்த அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு செஞ்சிருக்கோம், திரும்பி பாக்கிறோமா செஞ்சிருக்கோமா? ஆமா, ஒரு காலத்துல நம்ம எல்லாம் செவ்வப்பு எண்ணெயை உபயோகப்படுத்திக்கணும். என் உள்பட அந்த எண்ணெயை வந்து மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தி அந்த எண்ணெயை இயற்கையான நேரத்துக்கு மாத்தி கொண்டு வந்தாச்சு. அப்புறம் கோயிலில் வந்து எல்லாரும் வந்து இந்த தீபங்களை ஏற்றி, எள்விளக்கு தீபங்களை ஏற்றி கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி வந்தாங்க நவகிரகங்களை. அதெல்லாம் மாற்றி ஆயிடுச்சு. அதெல்லாம் மாற்றி இப்போ எல்லாரும் வச்சுட்டு தான் சுற்றி வராங்க. அப்புறம் காலில் வந்து நகைகள் அணிந்திருந்தாங்க, அது மாற்றப்பட்டிருக்கு இடுப்புக்கு கீழே. நம்ம இடுப்புக்கு கீழே. அப்புறம் அந்த அக்னிஹோத்திரம் அப்படின்றது அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் செய்யணும், எல்லாரும் செய்யக்கூடாதுனாங்க. வெளிநாடுகளில் எல்லாரும் செய்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். வாழைத்தோட்டங்கள்லாம் பிரம்மாண்டமாக காய்க்கிறது, காய்கறிகளில் பூச்சி இல்லாமல் இருக்கிறது. அப்படின்னா அது அறிவியலை ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம். செய்தவர்கள்லாம் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், கல்வித்துறையில் சாதனை படைத்திருக்கிறார்கள் அப்படின்றத சொல்லி விவரித்து 25 வருஷம் போராட்டம் நடத்தி இப்போது அது சுமூகமாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முன்னுதாரணம் காட்டணும். உங்களுக்கு தெரியும் தானே எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன படித்து வந்திருக்காங்களா அப்படின்னு. எல்லாரும் அக்னிஹோத்திரம் செஞ்சவங்க, 3 பேரும் 3 குழந்தைகள் 3 பேரும் அக்னிஹோத்திரம் செய்து தான் எல்லாம் 3 பேரும் மருத்துவரான ஒரு சூழ்நிலைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்குறோம். அதே போலங்க திருமண சடங்குகள்லாம் பார்க்குறோம். திருமண சடங்குலாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறது. அந்த விஷயங்கள்லாம் வந்து காலத்தில் அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நலுங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மாறி போயிடும். அப்புறம் நிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம், அப்புறம் இந்த நாள் பார்த்து தாலி போய் நம்ம அழிப்பானை கொடுக்கறது, ஆர்டர் கொடுக்கறது, அதை பெறக்கூடிய காலங்கள், முகூர்த்த கால நடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆனால் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு விஷயத்த முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து, நீங்களும் கேட்குற நீங்களும் இருக்கீங்களா, ஒரு 40-45,000 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உட்பட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்க்கமான ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவு எடுப்போம். கல்யாணம் நடக்குதுங்க. 33 கோடி தேவர்கள் சாட்சியாக, அகில புவனங்களையெல்லாம் ரட்சித்து காப்பாற்றக்கூடிய மகாவிஷ்ணுவின் சாட்சியாக, சிவபெருமான் சாட்சியாக, அங்கே 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9 கிரகங்கள் சாட்சியாக கல்யாணம் நடக்குதுங்க. அந்த ஐயர் வந்து அங்கே அக்னியெல்லாம் வளர்த்து மந்தனங்கள்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுறாரு. பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லாம் சொந்தம் வந்த தாய் மாமன், பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, பூட்டன், எல்லாரும் உற்றார் உறவினர் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் பார்க்க முடியுதா அப்படின்றத மட்டும் நீங்கள் மனசில் சிந்திங்க. இப்போது நான் பார்த்த எல்லா கல்யாணங்கள்லேயும் ஒன்று நடக்கிறது, என்னதை பார்த்து கொண்டிருக்கிறேன்னா, மணமக்கள் உட்கார்ந்துருக்காங்க, இந்த கேமராமேன் எல்லாம் போயிட்டு தங்களுடைய பின்பாகத்தை காட்டி கொண்டு தான் நிற்கிறார்கள். உண்மையா இல்லையான்றது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவைங்க. ஏன்னா அங்க கட்டுற தாலி வந்து தெய்வத்தின் சாட்சியாக கட்டப்படுகிறது. இந்த புகைப்பட கலைஞர்கள்லாம் பிடிக்கணுங்க, படம் தேவை, வீடியோ தேவை. ஆனா அங்க நடக்கிற எதுவுமே யாருமே பாக்குறது இல்லை. முக்கால்வாசி திருமணங்கள்ல உங்களுக்கு தெரியுங்க, நீங்க பேசாம அடந்தியாக இருக்க கூடாது. பாருங்க, இவரு வந்து தெரியுங்களா, இந்த எப்போதுமே இந்த கழுவுன மீன்ல நழுவுன மீன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிங்க அவரு. அந்த மாதிரி வந்து சென்சிட்டிவ்னா அவரு அப்படியே தெரியாத மாதிரி இருப்பாரு. அப்படிலாம் இல்லைங்க, நீங்க பழைய மாதிரி வரணும். நல்லா மனசுல பட்டதை பேசுங்க.
மறைக்கிறாங்க. அப்ப அங்க உட்கார்ந்துருக்கவங்க என்ன நினைப்பாங்க, பார்க்க முடியல, அவங்களால ஆசீர்வாதம் பண்ண முடியல. மஞ்சள் அரிசி போய் போடணும்னா கூட சரி, எடுத்து கையில வச்சிருந்தா மணமக்கள் ஆசீர்வாதம் பண்றதுக்கு பண்ண முடியல. பாருங்க, அங்க பாக்கல, தாலி கட்டினதே பார்க்க முடியலங்க. இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க எல்லாரும். இப்ப எல்லாரும் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, மறைச்சிருக்காங்க. நீங்க மேடையில போய் சொன்னா நீங்க என்ன குறைந்து விடுவீர்கள் ஒரு கேள்விங்க. நான் இருந்தா கட்டாயம் போய் சொல்லுவேன். தினைய கல்யாணத்துல போய் சொல்லியிருக்கேன், இந்த கேமராமேன் எல்லாம் ஒதுங்கி நின்று இருக்காங்க, இடம் கொடுக்கணுங்க. ப்ரொஃபஷனல் கேமராமேன், உங்களால ஒரு எங்கல்ல இருந்து சரியா நேரா எடுக்க முடியலன்னா நீ ஏன் மேடைக்கு வருகிற கேமராமேன்? அம்மாவா இல்லையங்களா? எல்லாம் படித்தவருக்கு கேமராமேன்லாம் சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவங்க அதுக்குன்னு நுட்பமா படிச்சுட்டு வந்தவங்க. அதை நேரா மறைச்சிருந்துதான் எடுக்கணுமா சொல்றாங்க. ஒரு காரணம், என்னோட பிள்ளை கல்யாணத்துல ஒருத்தர் சொன்னாரு, இல்லங்க 10 வருஷம் கழிச்சு கூட அதெல்லாம் வந்து ரியலா பாத்துக்கலாம் அப்படின்னு. கல்யாணத்துக்கு வந்துருவங்க யாராவது வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து இந்த வீடியோ போட நான் பார்க்க போறேன், நான் பார்க்க போறாங்க. அது யோசனை பண்ணுங்க. நான் வந்து யாரையும் குத்தி காட்டுவதோ குதர்ப்பமாகவோ நான் பேச விரும்பல. ஆனால் எல்லாருக்கும் ஒரு மனித நேயங்கள் இருக்கிறது. ஒரு 500 பேர் உட்கார்ந்துருக்காங்க, அந்த 500 பேரும் இந்த கேமராமேனை பத்தி குறைவாக மனசுல நினைப்பாங்க. மற்றவங்களாம் நம்மளை பத்தி எதிர்மறையா நினைக்க நினைக்க நம்மளுடைய வளர்ச்சி குன்றும் இல்லையா? ஒரு பாதிப்பு இருக்கும் இல்லையா வாழ்க்கையில? ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, அந்த கேமராமேனும் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். ஒதுங்கி இருந்து படத்தை பிடிங்க. மணமக்கள் தாலி கட்டுறது மற்ற சாங்கியம் செய்யறது எல்லாரும் பார்க்கட்டும். திருமணம் பண்ணக்கூடிய வேலையில தாலி கட்டுற நேரத்தில் வந்து எல்லாரும் கேமராமேன் உள்பட மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி நின்று மறைச்சறீங்க. பிறகு என்னதுங்க மற்றவங்களை கூப்பிட்டு நம்ம கல்யாணத்தை பண்றோம்? அது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அதனால இது ஆணித்தரமா ஒரு முடிவு பண்ணுங்க. எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறீங்க, என்னென்னமோ விஷயத்துக்கு குரல்லாம் கொடுக்குறீங்க. கல்யாணத்துல இந்த மாதிரி கேமராமேன் மறைக்கிறாங்க, எல்லாரும் மணமக்களை மறைச்சிருக்காங்கன்னா 2 பேர் மேடையில போய் சொல்லுங்கப்பா. உங்களுக்கு நமஸ்காரம். நிகழ்ச்சியை தொடங்கலாம். நிக்கிறவங்க உட்கார்ந்துக்கலாமே. ஆமாங்க, முடிஞ்சிருக்காது. உட்கார்ந்து எல்லாருக்கும் ஒரு கேமராமேனே கீழே உட்கார்ந்து எடுக்க வேண்டியதானுங்களா? நின்னுகிட்டு ஒரு ஒரு கேமராமேன்லாம் அவ்வளவு பெருசு இருக்காங்க பாருங்க. 2 கேமரா வேற சைட்ல மாட்டிக்கிறாங்க. எல்லாரும் இனிமே கல்யாணத்துக்கு போனீங்கன்னா இளைஞர்கள்லாம் நீங்க வந்து மேல ஏறி தைரியமா கேளுங்க. என்னென்னமோ போய் கேக்குறங்க, ஏன் இதை கேட்க மாட்டேங்கிறேன். இல்லைன்னா நம்ம என்ன கல்யாணம் போறோங்க? குறைகளை கேளுங்க. குறைகளை கேட்டால்தான் நிவர்த்தி கிடைக்கும். நிவர்த்தி பெற்றால்தான் நாம வந்து ஒரு வெற்றி பெற்ற சமுதாயமாக இருக்க முடியும். இது ஒண்ணுங்க. ரெண்டாவது, இந்த தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க நம்மளுடைய மிகப்பெரிய கோயில். தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு உங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை யாராவது வேற சூழ்நிலை சரியா இல்லாம இருந்தீங்கன்னா, நீங்க எதுவும் நீங்க பத்தி 1000 பேருக்கு நான் அன்னதானம் போட்டேன் பெருசா அப்படின்றத விட, ஒரு குழந்தைய வந்து தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. மிகப்பெரிய என்ன அப்படின்னா, நம்மளுடைய சமுதாயம் வளர்வதற்கு மொழி ஒரு அடையாளமாக இருக்கணுங்க. அந்த தமிழ் அப்படின்றது ஒரு அடையாளமாக இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். அந்த தமிழ் தான் இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா, கனடாவுக்கு போனீங்கன்னா, அந்த தமிழ் எல்லாம் வந்து ஒரு மொழியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம வந்து இருக்கிறத விட்டுக்கிட்டே இருக்க கூடாதுங்க. இருக்கிறத வந்து இன்னும் பெரிதுபடுத்திக் கொண்டே இருக்கணும். அப்படின்னா தமிழ் பள்ளிகளுடைய வளர்ச்சி, சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, எல்லாருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை இருக்கணுங்க. அந்த முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நாம் வெற்றி பெறுவோம். அன்புக்குரியவர்களே, வாட்ஸ்அப் எண்களை குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை, கேள்விகளுக்கு விளக்கம் வேண்டுமானால் நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதும். பிறகு உங்களுக்கு உரிய நேரத்தில் பதில் வரும். 0139-345-6184. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். டாக்டர், இந்த வருஷத்துல 10ஆம் தேதி இன்னொன்று அரிரை ஹஜ்ஜி வருகிறது, அது ஞாயிற்றுக்கிழமை, அதனால திங்கக்கிழமை விடுமுறை. அப்ப அந்த 2 நாள் விடுமுறை வரும்போது வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குமே? ஆமா, மிக முக்கியமாக ஜுகூர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். அபூர்வாசி நிறுவனத்துல வந்து நீங்க வந்து ஆர்டர்களின் பேர்ல நிறைய பொருளை பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்கள். பிரத்யேகமாக வந்து உங்களுக்கு நிறைய பொருட்களை வந்து நாங்கள் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். இப்ப எல்லாம் உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம். இப்ப நீங்க இந்த பாத்தீங்கன்னா, இந்த பெரிய லிங்கம் இருக்கிறது. இந்த லிங்கத்தை தங்கம், அதாவது 24-கேரட் கோல்ட் பிளேட்டிங், சுத்தமான சுய தங்கத்தில் தோய்த்து அதற்கு இந்த லிங்கத்துக்கு ஒரு நந்தியம் நம்ம தயார் பண்ணி, அப்படின்னா லிங்கத்துக்கு முன்னால இந்த லிங்கத்தை பார்த்து தானே அந்த நந்தி இருக்கணும். அந்த மாதிரி முன்னுக்கு வைக்கணும். இங்க இடம் இல்லை, அதனால இப்படி வைத்திருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்படி நகர்த்தி இந்த லிங்கத்துக்கு முன்னால இப்படி இருக்கணும் பாருங்க. இந்த லிங்கம் இந்த மாதிரி, இது வந்து காசி விஸ்வநாத லிங்கங்க. அபூர்வாசி நிறுவனத்தின வருஷம் பரிவர்த்தனை பண்ணதுல இந்த அமைப்பிலான லிங்கத்தை நம்ம பண்ணினதே கிடையாது. இதுதான்
முதல் தர வந்திருக்கிறது. ஏன்னா அந்த காசி விஸ்வநாதர் லிங்கத்துல இந்த மேல தலைக்கு மேல வில்வ இலைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுதான் ஒரு பெரிய விசேஷம். சுத்தமான ஸ்படிகங்க, இந்த சுத்தமான ஸ்படிகங்கள்ல அலங்காரம் பண்ணியிருக்கு. நாமே பிரத்யேகமாக கட்டினது. நீங்க பாத்தீங்கன்னா 100% சுத்தமான ஸ்படிகங்கள். இந்த ஸ்படிகம் வந்து இங்கே தயார் பண்ணி வந்ததில்லை, இமாலய மலைச்சாரல்ல வந்து தோண்டி எடுக்கப்பட்டு ஹாங்காங்க்கு அனுப்பி அங்கே பட்டை தீட்டப்பட்டு இங்க வந்திருக்கிறது. இது பிரத்யேகமாக அபூர்வாசி நிறுவனத்திற்காக தயாரிக்கப்பட்ட இந்த, நீங்க பாருங்க அதனுடைய உருவங்கள்லாம் கூட மாற்றமாக இருக்கிறது. எப்போதும் உருண்டையா கிடைக்கும். நம்ம வந்து இந்த உருளை வடிவெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஏன்னா 100% சுத்தமான திருப்பலிய குவாலிட்டி. ருத்ரம் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் சுத்த ஸ்படிக சங்காசம் சொல்றாங்க இல்லையா, ஸ்படிகம் ரொம்ப சுத்தமானது, அந்த அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு. அது நீரும் நெருப்பும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி இந்த பொருள் எல்லாம் கொடுப்பதற்கு அபூர்வாசி நிறுவனத்தார் தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு யாருக்கும் தேவையாக இருந்தால் ஒரு லிங்கத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும், இல்ல பெருசா நம்ம வந்து கோயிலுக்கு வச்சு வழிபாடு பண்ணணும், இல்ல என்னுடைய குலதெய்வமா சிவபெருமான் தான், நான் வீட்டுல என்னோட குலதெய்வத்துக்கு ஒரு லிங்கத்தை வைக்கணும்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஏற்பாடுகள் இது மட்டும் பண்ணி கொடுக்கல. நாங்கள் இந்த லிங்கத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்றதுக்கு உண்டான அனைத்து வகையான விஷயங்களும், அதுக்கு உண்டான தளவாட பொருட்கள் எல்லாரும், அதுக்கு உண்டான புத்தகங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நந்தியை சொன்னீங்க, அந்த நந்தி வந்து இந்த லிங்கத்துக்கு பொருத்தமானது இல்லைங்களா? ஆமா, மற்றது சின்னதா இருக்குது. எதுக்கு எல்லாத்துக்கும் நந்தி இருக்கு, இங்க இடம் இல்லை. அளவு அதுக்கு சின்னதா, அந்த அந்த அளவுக்கு தகுந்த அளவு கொடுப்போம் நாங்க. எல்லா லிங்கத்துக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி லிங்கத்துக்கு, இதற்கு மேற்பட்ட லிங்கத்துக்கெல்லாம் ஒரு சின்ன நந்தியை, அதுக்கு உண்டான நந்தியை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். எல்லாமே அலங்காரங்க இந்த பொருள் எல்லாமே. இந்த ருத்ராட்சங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். கண்டிப்பாக ருத்ராட்சத்தோடு நம்ம வந்து அலங்காரம் பண்ணி கொடுத்துருவோம். இன்னொன்னு இந்த வஸ்திர மாலைகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வெகு சீக்கிரத்தில் வரும். ஆனா பார்க்கும்போது வேலைப்பாடுகள் அவ்வளவு நுண்ணியமா இருக்குது. இது ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுங்க. இல்லைன்னா ஒரு பிசுக்கு வரக்கூடாது. அது ஒரு இது இல்லை, அது கொண்டு வைத்தாலே வந்து அந்த அந்த சூழ்நிலை சரியாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த காசி விஸ்வநாதர் லிங்கம் எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப, பாருங்க இந்த நாகம்லாம் வந்து சாலிட் அப்படி கெட்டியாக இருக்கிறது. அது பார்க்கக்கூடிய வேலையில இது இதனுடைய பளிச்சிடும் தன்மையை நீங்க பாருங்க, மிக சிறப்பாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு கால நியமங்கள் சரியாக இருந்தால் இந்த மாதிரி பொருள் கையில கிடைக்கும். அது வழிபாடு வழிபாடு செய்ய செய்ய நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது போக பொருளாதார ரீதியிலே அபூர்வாஸ் வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற அளவுல அபூர்வாஸ் நிறுவனம் சேவை செய்து வருவதை நாம் அறிவோம். கண்டிப்பாக. என்ன பொருள் அவனா, நீங்க லிங்கம் இந்த அளவுல நீங்க வாங்கி வைத்து பூஜை பண்ணணும், அல்லது எங்களுக்கு ஒரு விஷ்ணு துர்க்கை இந்த அளவுல வேணும், அந்த அனைத்து வகையான விஷயங்களும் இல்லைங்க. இதெல்லாம் முடியாதுங்க. எங்களுக்கு படம் தான் வேணும்னா அந்த படத்தை கூட நாங்க வந்து தீப ஜோதி வேர் வைத்து அந்த படத்திற்கு ஒரு யந்திரங்கள்லாம் வைத்து அந்த படத்தையும் வைத்து பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்க தயாராக இருக்கோம். படம் என்று சொன்னதும் நினைக்கிறது, நிறைய சுவாமி படங்கள் தயார் பண்ணுவதற்கு அழகான பிரேம் போட்டு செய்வதற்கும் நீங்கள் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றீர்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க வலியுறுத்தி சொல்லுவீங்க பாருங்க, இந்த சமயத்துல வந்து படங்கள் எல்லாம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, கோடி காட்டுங்க. அதான் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குதுங்க. இந்த அட்சய திருதி காலம் ஒண்ணும் வரும், ஏப்ரல் மாசத்துல வரும், ரோஹிணி நட்சத்திரத்தை கடந்து செல்லக்கூடிய வேலையில வரும். அந்த காலம்ன்றது இந்த படங்களெல்லாம் மாத்தி வைக்கக்கூடிய காலம். அல்லது தீபாவளிக்கு முன்னால நம்ம வந்து குலதெய்வ பூஜை எல்லாம் பண்ணுவோம். இந்த குலதெய்வம் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தீபாவளிக்கு இந்த படங்களை சில பேருக்கு வந்து மனசு இருக்கும், இவ்வளவு நாள் பூஜை பண்ண படத்தை எப்படி வீசுறது. அந்த ஃப்ரேம் உள்ளுக்கேங்க, புதிய ஃப்ரேம் நீங்க வாங்கி அந்த படத்தை பின்னால வச்சு புது படத்தை முன்னுக்கு வைத்து நீங்க ஃப்ரேம் பண்ணிடலாம். அப்ப நீங்க பூஜை பண்ண படமும் அங்க இருக்கும், இது புதுசாக நீங்க வைக்கக்கூடிய படமும் அங்க இருக்கும். கொஞ்சம் காலப்போக்கில் அதன் பிறகு நீங்க வந்து அதை சிதிலம் அடைந்து விட்டால் அது வந்து நீரோடைகளில் விட்டுடலாம். இந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப வேண்டுகோள், இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, நீங்க வந்து இந்த படங்களை உபயோகப்படுத்தவில்லை, முன்னுக்கு கண்ணாடியை உபயோகப்படுத்திங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த படத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த கண்ணாடியை ஃப்ரேமோட கொண்டு போய் ஆத்துல போட்டுறாங்க. பெரிய தவறு. என்னைக்காவது அந்த ஆத்துல யாராவது இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், காலகையை வெட்டலாம் பாருங்க. அதனால கண்ணாடிகளையோ ஃப்ரேம்களையோ ஆற்றில கொண்டு போட வேண்டாம். ஆற்றல் சுத்தமாக வைத்திருப்பது நம்மளுடைய கடமை பாருங்க. ஆறுன்றது நம்மளுக்கு தாய் மாதிரி, அதனால அந்த சுத்தமாக இருக்கணும். அங்க கொண்டு போய் இந்த பொருட்கள்லாம் போட்டு அதை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது பாருங்க.
அது அஸ்தப்படுத்துறன்றதை விட கண்ணாடிகள் வந்து நம்மளுக்கு எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துரும் காலில். இதே வந்து வெளியிலேயே இருக்குதுங்களா டாக்டர்? ஆமா, இது உங்களுக்கு ரொம்ப நீண்ட நாளாக உங்களுக்கு வந்து நம்மளோட ரொம்ப நமக்கு மேண்டப்பட்ட மிக சிறந்த அற்புதமான அன்புக்கு பாத்திரமான ஒரு கிரகங்க சனீஸ்வர பகவான். எல்லாருக்கும் சனினால ஒரு பயம் இருந்துச்சு, அதான் போய்கிட்டீங்களே. அந்த சனி பகவான் வந்து தர்மத்தின் தவ புதல்வன், ரொம்ப அப்படியே வந்து அவர் இருக்க திசையெல்லாம் பார்த்து சொல்லுங்க. அவரு தாங்க வாழ்க்கையில மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்கு உண்டான வழிகளை வாரி வழங்கிய ரொம்ப வள்ளல் பெருமான் தான் சனி பகவான் தான். அவ்வளவு சிறப்பானவர். மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அவர் தான் அதிபதி. ஏழரை சனி காலகட்டங்களில் ஒரு மனிதனுக்கு மிக சிறந்த படிப்பினை கொடுத்து நீ மனிதனாக வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலை இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பாதையை காட்டக்கூடிய வள்ளல் இந்த சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா, அவரை பற்றி எல்லா சாமிக்கும் வந்து மந்திரங்கள் சொல்றோம் இல்லையா, தத்புருஷாய மிகே மகா தேவாய மிகே தன்னோ ருத்ர பிரஜோதியாது. அந்த ருத்ரனை வந்து நம்ம உயர்த்தி தானே பேசுறோம், எல்லாம் புகழ்ந்து மந்திரங்கள்லாம் புகழ்ந்து பேசுறது தான் பாருங்க. அதே போல சனீஸ்வர பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, அவர் சார்புடைய எல்லா விஷயங்களும் பிடிக்கும். அவருக்கு நீல ரத்தனம் பிடிக்கும், ஆங்கிலத்துல ப்ளூ சஃபயர்னு சொல்லுவோம். திருப்பியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், என் ஆட்டோபயோகிராபி ஆஃப் எ யோகி, ஒரு ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடிய புத்தகம், 164வது பக்கத்துல அந்த புத்தகத்துல அவுட் விட்டிங் த ஸ்டார்ஸ், யுக்தா என் முகுந்தா, இந்த ரெண்டு பேரை முன்னிறுத்தி அந்த புத்தகத்தை எழுதின சுவாமிஜி எழுதியிருப்பார், யோகானந்த பரமஹம்ச சுவாமி. அதில் அந்த ப்ளூ சஃபயர் கல்லை பற்றி நிறைய எழுதியிருப்பார். அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு நீல ரத்தனம் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், தர்மம் தவறாமல் நடக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு வாழக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு கொட்டகை இந்த மாதிரியான இடங்கள்லாம் சனி பகவானுக்கு சொல்கிறாங்க. அவருக்கு இன்னொரு பொருள் ரொம்ப இந்த குறுகிய காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரிந்தது அப்படின்னா, நம்முடைய குருநாதர் மூலமாக, படப்பை சித்தர் துர்க்கை சித்தர் மூலமாக இந்த சனி கவச ரட்சை. இந்த தகடு இந்த எண்களை நீங்கள் எப்படி கூட்டினாலும் 9 தான் வரும். மேலே நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கரயம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம், இந்த பக்கம் வந்து காகத் வஜாய் மிகே கட்காசாய் மிகே தன்னோ மந்த பிரஜோதியாது, சனீஸ்வரனுக்கு உண்ட காயத்ரி மந்திரம் எல்லாம் இருக்கும். இது வந்து திருநள்ளாறுல பூஜை பண்ணி நம்ம கொண்டு வந்து ஏறக்குறைய நம்ம பண்ணின பொழுதே நிறைய முன்னெல்லாம் அந்த எல்லாம் டூர் போனீங்க இல்லையா, ஆன்மீக யாத்திரை எல்லாம் போனீங்க இல்லையா, அப்போவே நம்ம வந்து இந்த ஹோமம்லாம் செய்து எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கோம். யாருக்கு ஏழரை சனி நடக்கிறது இப்போ, தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி அவங்கெல்லாம் அணியக்கூடிய மிக சிறந்ததுங்க. நான் இந்த ஒரு 6.5 வருஷ காலம் அணிந்து பயன்பெற்றிருக்கிறேன். நம்ம அனுபவிச்ச நல்லதை எதா இருந்தாலும் மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா. இது வந்து நம்ம கொண்டு வந்து ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக இதை நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனா எந்த விலை ஏற்றமும் பண்ணல. இது வந்து சரியாக அதே எப்போது என்ன விலை நிர்ணயம் பண்ணதோ கொண்டு வந்த பொழுது 300 ரிங்கிட், இப்பொழுது 250 ரிங்கிட், இந்த 12 ஆண்டுகளாக இது விலையேற்றம் காணாமல், வெள்ளி விலை ஏறி இருக்குது, எல்லா விலையும் ஏறி இருக்காருங்க, இதை ஏற்றல. என்ன காரணம் தெரியுங்களா? எல்லாருக்கும் பயனாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் இது உதவும்? இப்ப கடகராசிக்காரங்களுக்கு கண்டசனி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் முடிகிறது, அர்த்தாஷ்டம சனியும் முடிகிறது. கடகராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த சனி மகாதிசை 7.5 சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடக்குதோ இது மிகச்சிறந்த வரப்பிரசாதம். முயற்சி பண்ணலாம். யாருக்கு தேவையா? நம்பிக்கை இருக்கிறவங்க, இது நம்பிக்கை இருக்கணும், இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேருதவியாக இருக்கும். எத்தனையோ பேர் ட்ரெய்லருக்கு அடியில் மோட்டார் சைக்கிளில் புகுந்து மறுபக்கம் வந்து நான் உயிரா இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் என்கிட்ட இருக்கிறாங்க. அந்த மாதிரி இது ரொம்ப அற்புதமானது. இது நம்ம அணியக்கூடிய வேலை, சுதர்சன ரட்சியோடு சேர்ந்து பல பேர் அணிந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த இன்ப தகவலுடன் இன்றைய வாழ்வும் வளமும் நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம். தகவல்களை பதிவு செய்தவர் மணியல் ஜோதிட கலைஞரிடலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனைச்சிமன் டாக்டர் கோ பரமசிவம். வணக்கம் டாக்டர், விடைபெறுவோம்.